எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தி நகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. இந்த பெரிய ஹீரோஸ் இருக்காங்கல்ல, அந்த ஒரு 10-12 பேர், நீ வாங்குற 100 கோடி 200 கோடி 50 கோடி 10 கோடி எங்கே பதுக்கி வைக்கிறாய்? ஒரு ஹீரோ தெலுங்கு இந்தி அப்படி போவாரு, ஒரு ஹீரோ நார்த் இந்தியாவில் இருக்கிறவனுக்கு டேட் கொடுப்பாரு. இவர் ஆரம்பில் வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம் வறுமையில் வாடுவாங்க. இங்க இருக்கிற ப்ரொடியூசர் அவங்க கண்ணுக்கு தெரியாது, அவங்க கோடி கோடியா கூட கொடுத்தாங்கன்னா போயிடுவீங்களோ, அப்ப தமிழருக்கும் என்ன கடமை பண்ணுகிறார்? ஆனா இப்ப இருக்கிறவங்க எப்படி ப்ரொடியூசரை நீங்க வகைப்படுத்துறீங்க, எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க? ஆர் பி சௌத்ரி என்கிட்ட சொன்னாரியோ, மரியாதை இல்லை, அங்க என் தயாரிப்பாளருக்கு துரோகம் பண்றவன வெளிப்படையா சொல்லி தருவேன் என்ன எவ்வளவு ஒண்ணு பண்ண முடியும் சேலஞ்ச். ஏன்னா நான் எந்த எதிர்பார்ப்பும் யாருக்கிட்டே இல்லை. எனக்கு இந்த படம் வெற்றி பெற்றால் என் ப்ரொடியூசர் இந்த பணத்தை வச்சு அடுத்த படம் தான் ஆரம்பிப்பாரு, வேற தொழில பாட மாட்டாரு. படம் அப்ப எங்களால படம் என் சிறு குடும்ப முதலீட்டு பட தயாரிப்பாக வருஷத்துக்கு 200 படம் எடுக்கலாம். இந்த பெரிய ஹீரோஸ் இருக்காங்கல்ல, அந்த ஒரு 10-12 பேர், அவங்க எத்தனை படம் ஆக்ட் பண்றீங்க? மொத்தமே 25-30 படம் கூட வருஷத்துல இல்லை. அப்போ 180-200 படம் என் சிறுபட தயாரிப்பாளன் எப்படி அப்படியா வந்து எடுக்கிறான், என்னென்ன கஷ்டமா படுறான். திரை உலகை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தொழிலாளர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு பணம் திருப்பி வந்தா, பாதி வந்தா கூட அடுத்த படம் ஆரம்பிப்போம். இந்த பெரிய ஹீரோஸை கேட்கிறேன், அடக்கமா கேட்கிறேன், நீ வாங்குற 100 கோடி 200 கோடி 50 கோடி 10 கோடி எங்கே பதுக்கி வைக்கிறாய்? அந்த படம் இண்டஸ்ட்ரிக்கு வருதா வரல? அப்போ இண்டஸ்ட்ரி உங்களால் அல்ல, என் சிறுபட தயாரிப்பாளர் தான். இண்டஸ்ட்ரிக்கு உங்களால் ஒரு பயனும் கிடையாது, எங்கள் ரத்தத்தை உறிஞ்சுவதுதான் உங்க வேலை, இண்டஸ்ட்ரி வளர்ப்பது உங்க வேலை அல்ல. யாரும் பந்தா பண்ணாதீங்க, அடக்கமா ஒழுக்கமா பணம் வாங்கறதுக்கு ஏத்த மாதிரி நடிங்க. ஆரம்பத்தில் 5 லட்சம் 10 லட்சம் முதல் 2 படத்தில் வாங்கினீங்களே, அதை விட இப்ப 100 கோடி வாங்கும்போது பெருசா பண்றீங்களா இல்லையே? நடிப்புல ஒண்ணு பெருசா வளர்ந்த மாதிரி தெரியல, என்ன வித்தியாசமா அதை காட்டுமா? அதனால பணம் ரசிகன் பெருகனா பசுல் ஆகுது வாங்குறீங்க. என் ப்ரொடியூசர் ஏமாந்து போய் கொடுக்குறான், நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் ஆகுறான். ஒரு கணக்கை சொல்றேன், நான் கேட்டுட்டு முடிக்கிறேன். இந்த 10 வருஷத்துல இந்த படம் எடுத்த தயாரிப்பாளர்கள், ஓஹோன்ற முதல் தரமான தயாரிப்பாளர்கள், ஏரியன் சரவணன், ஆர் பி சௌத்ரி, ஐயா ஆர் எம் வீரப்பன், பாலச்சந்தர் குடும்பம் இப்ப படம் எடுக்கிறா, இன்னும் இன்னும் நிறைய ப்ரொடியூசர்ஸ், ஏன் எடுக்கல? பணம் இல்லையா? ஆர் பி சௌத்ரி என்கிட்ட சொன்னாரியோ, மரியாதை இல்லை அங்க. அன்னைக்கு எம்ஜிஆரும் சிவாஜியும் ஜெமினி ஜெய்சங்கரும் முதலாளி முதலாளி, அவன் ஏழையா தான் இருப்பான் முதலாளி, எங்கே கடன் வாங்கிதான் படம் எடுப்பான், ஆனா முதலாளி முதலாளின்னுவான். அந்த ஒரு சொல் போதும் மரியாதைக்கு. ஆனா இப்ப இருக்கிறவங்க எப்படி ப்ரொடியூசரை நீங்க வகைப்படுத்துறீங்க, எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க. ஒரு ஹீரோ நார்த் இந்தியாவில் இருக்கிறவனுக்கு டேட் கொடுப்பாரு, இவர் ஆரம்பில் வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம் வறுமையில் வாடுவாங்க. ஒரு ஹீரோ தெலுங்கு இந்தி அப்படி போவாரு, இங்க இருக்கிற ப்ரொடியூசர் அவங்க கண்ணுக்கு தெரியாது, அவங்க கோடி கோடியா கூட கொடுத்தாங்கன்னா போயிடுவீங்களோ, அப்ப தமிழருக்கும் என்ன கடமை பண்ணுகிறாய்? தமிழ் உணர்வு, தமிழருக்கு என்ன நன்றி கடன் செலுத்துகிறாய் என்று கேட்டு இந்த படம் வேற என்ன கேட்கலன்னா தப்பா போயிடும். கே ராஜன் பேசுற மாதிரி இருக்காது. அதுக்காக என்னுடைய உணர்வுகளை தெரிவிக்கிறேன், நீங்க பண்றதை பண்ணிக்கிட்டே இருங்க, நான் பேசுறத பேசிக்கிட்டே இருக்கேன்.